சமன் செய்து சீர்தூக்க காத்திருக்கும் சீர்கோள் போல் சீர்சால் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். நான் 20 வயதுக்கு மேற்பட்ட அணியின் சார்பாக மாண்புமிகு மகளிர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் மாண்புமிகு மகளிரின் கதாநாயகியாக நான் தேர்ந்தெடுத்தது முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மகளாவார். இவர் இந்திரா பிரியதரிசினி என அழைக்கப்பட்டார். பின்னாளில் அவர் இந்திரா காந்தி என அழைக்கப்பட்டார். இவருடைய இளமைக்காலம் வந்து எப்போதும் வந்து போராட்ட காலமாகவே இருந்தது. எனவே இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே சுதந்திர போராட்டத்தை பாடுபட்டு சிறை சென்றவர்கள். இவருடைய 12வது வயதில் வானர சேனை என்ற அமைப்பை உருவாக்கி சுதந்திர போராட்ட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதன்பின் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் தன்னுடைய கணவர் பெரோஸ் காந்தியுடன் ஈடுபட்டு சிறை சென்றார். அதன்பின் பின்னாளில் தன்னை அகில இந்திய காங்கிரஸின் அரசியல்வாதியாக தன்னை தயார்படுத்தி கொண்டார். 1966 இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார். அதன்பின் பல சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனைகளை மாற்றி இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார். 1971 கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த பிரச்சனையில் கிழக்கு பாகிஸ்தான் வங்கமொழி பேசும் கிழக்கு பாகிஸ்தான் மக்களை மோசமாக நடத்தியதற்காகவும் தேர்தல் குளறுபடிகளுக்காகவும் கிழக்கு பாகிஸ்தான் தனிநாடு வேண்டும் என தனது கோரிக்கையை வைத்து போராட துணிந்தது. இதற்கு ஆதரவாக அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ஆதரவாக செயல்பட்டார். இதன் காரணமாக பாகிஸ்தான் நமது நாட்டின் மீது இந்தியாவின் மீது 1971 டிசம்பர் 3 இந்தியாவில் உள்ள பதினோரு விமான படைத்தளங்களிலும் தாக்குதலை நடத்தியது. இதனால் இந்திய மக்கள் மிகவும் அதிர்ச்சி உள்ளானார்கள். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய மக்களிடையே வானொலியில் உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வு ஒரு போராட்டத்திற்கான அறிகுறியாகும். பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என உரை நிகழ்த்தினார். அதன்பின்